விலகி நாம் எத்தனை விஷயங்களை புரிந்து கொள்கிறோம். ஞானம் அடைதலுக்கு, ஞான புரிதலுக்கு ஒருவர் எந்தெந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும்? பிரபஞ்சமா, உடலா, மனதா, எண்ணங்களா, உணர்ச்சிகளா, அனுபவங்களா, புத்தியா, நானா, செயலின் பயன்களா, பயன்களா, பலன்களா, தேவைகளா, உறவுகளா, ஆரோக்கியமா? அதாவது வந்து நம்ம பிகினிங்க்கு என்ன வேணாலும் உங்களுக்கு எது எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணினா தான் அதாவது பல விஷயத்தையும் நம்ம தேவையானதோ தேவையில்லாததோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் முயற்சி பண்ணத்தான் செய்யணும். பிறகு அதுக்கப்புறம் தான் ஞானம்னா என்னங்கிற கேள்வியே கூட வரும். முதல்ல ஞானம்னா என்னன்னே நமக்கு தெரியாது. அதனால் நமக்கு வந்து இப்போ தேவையானது தேவையில்லாததெல்லாம் நம்ம பண்ணிக்கிடத்தான் செய்யணும். ஒரு முறையான வழி இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த வழிகாட்டல் படி நடந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம எதை புரியணும்னு சொன்னால் மனதினுடைய சைக்கலாஜிக்கல் பார்ட்னா என்ன, அதே நேரத்தில் நம்ம செயல்ங்கக்கூடிய ஃபிசிக்கல் பார்ட்னா என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்போ சைக்கலாஜிக்கல் பார்ட்டில் வந்து அதை ஃப்ரீயாக விட்டுட்டா போதும், அது அதுவாக இயங்கட்டும் விட்டுட்டு நம்ம புற செயல்களில் மட்டும் நம்ம நம்முடைய கவனத்தை செலுத்தி நம்ம செய்யணுங்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ ஞானம் டிப்ரெஷனுங்கிறதுலாம் வந்து அது ஒரு பேர் தானே வழியே, உண்மையில் அதுக்கு பேருக்கு அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அதனால் வந்து மனசை நம்ம பார்க்கணுமா, செயலை பார்க்கணுமாங்கிறதான் முக்கியம். அப்போ அதுக்கு வந்து முதல்ல மனசை நம்ம அதை ஒன்றும் கண்டுகிட வேண்டியதில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்காகத்தான் நம்ம இது பண்ணணும். இப்போ இது வந்து கைடன்ஸோடு நம்ம பண்ணணும்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து மனசை கண்டுகிட வேண்டியதில்லைங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். செயலை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டால் போதுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். மற்றபடி சும்மா நாம எந்த கைடன்ஸுமே இல்லாமல் நாமளாக போனோம்னு சொன்னால் தார்மாராக கூட நம்ம என்ன நமக்கு எதுலாம் தோணுதோ நல்ல மனாத மத்தியில்னு சொன்னால் நல்ல நோக்கத்தோடு செயல்படணும். ஏனாதானு செயல்படாது, நல்ல நோக்கத்தோட நீங்கள் நல்லாதான் வாழணுங்கிறக்காக உங்களுக்கு தெரிஞ்ச நல்லதெல்லாம் நீங்கள் எது நல்லதுன்னு போடுதோ அது செய்யுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அதுவே வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொஞ்சம் மண்டமெல்லாம் கூட்டிகிட்டு போகும். கைடன்ஸோடு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து மனசை ஃப்ரீயாக விட்டுறணும், செயலை கையில் எடுத்துக்கிடணுங்கிறத தெரிஞ்சு. சரி, நீங்கள் பல தடவை கூறுவது உண்டு, புரிதல் ஒரு முறை ஏற்பட்டால் ஏற்பட்டதுதான். எதன் அடிப்படையில் இப்படி கூறுகிறீர்கள்? புரிதலுக்கு பின்னும் ஏன் பல சந்தேகங்களும் குழப்பங்களும் எழுகின்றன? தாமாக எழுகின்றதா, நாம எழுப்புகின்றோமா? அதாவது வந்து புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து அது வந்து அது அதனுடைய விளைவை நம்ம ஃபீல் பண்ணணும். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது லிபரேஷன் நமக்கு ஏற்படணும். இருந்தாலும் கூட நமக்கு வந்து சில கேள்விகள் இருந்துகிட்டே இருந்துன்னு சொன்னால் அந்த மெயின் பார்ட் நம்ம புரிஞ்சிட்டாலும் கூட நிறைய பேருக்கு வந்து அந்த லிபரேஷன் ஏற்பட்டுருது. ஏற்பட்டதுக்கு பிறகு கூட ஆனால் உண்மையிலே அங்கே வந்து புரிஞ்சிருந்ததுன்னா புரியறதை மாத்துறது இல்லை, புரியற வேற இன்னொரு இடம் புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்டது ஒன்று தான், ஒரே புரிஞ்சுக்கிட்டது தான். அந்த அடுத்தாப்புல அந்த டவுட்டெல்லாம் வந்து சந்தேகத்தை வந்து களையிறோம். அதனால ஏற்படக்கூடிய இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு நிறைய விதமான அணுகுமுறைகள் நமக்கு கொடுக்கப்படுது. அந்த அணுகுமுறைகளில் வந்து இருக்கிறதுனால நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்ட பிறகு கூட நம்ம விரும்பாத சில அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டானா அந்த அனுபவங்களை நம்ம ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம், ஒரு கன்க்ளூஷன் வச்சுருக்கிறோம். அந்த கன்க்ளூஷனுக்கு இது ஒத்துவிடலையேங்கிற மாதிரிலாம் சில டவுட் வந்துடுது. அப்படி நாமளாக தான் சொல்லி குழப்பிக்கிறோம். அதனால் இது வந்து அந்த குழப்பாமல் இருந்துட்டோம்னு சொன்னால் இது உண்மையில் புரிஞ்சது புரிஞ்சதுதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்ம வேற மாற்றி புரிய போகிறதில்லை. கடைசி வரைக்கும் இந்த புரிதலை தான் நம்ம என்ன இப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அதை தான் உறுதிப்படுத்த போகிறோம், டவுட்லெஸ்ஸாக புரிஞ்சுக்கிட்டோம்.